கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாள் பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய ஒரு நாளாய் இருப்பதாக. நீதிமொழிகள் 23:22 இப்படி சொல்கிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ரொம்ப புரியும்படியாய் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஒன்று தகப்பன், இன்னொன்று தாய். இன்னைக்கு தகப்பனுக்கு செவிகொடாத பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாயை அசட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ரெண்டுமே செய்யக்கூடியது. தகப்பனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதை கவனிக்கணும். சில பிள்ளைகள் சொல்றாங்க, உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, நீங்க என்னத்தை படிச்சிருக்கீங்க, 5ஆம் கிளாஸ் கூட தாண்டல, நாங்க பாருங்க ஒரு பெரிய கம்பெனி எவ்வளவு, எங்களுக்கு தெரியாதா என்ன? நோ, தகப்பனார் படித்திருக்கிறாரோ படிக்கவில்லையோ, இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணமாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். எந்த தகப்பனாரும் பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்வது கிடையாது. அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். அந்த ஆலோசனையை நம்ம தள்ளிடக்கூடாது. எந்த ஒரு மகன் தகப்பனாருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்வு வித்தியாசமான முறைகளிலே ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது. வயது சென்றவளாகும் என்றால் என்ன? எனக்கு தெரிந்த அநேக தாய்மார் வயதான பரியந்தம் பிள்ளைகளுக்கு உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். வீட்டில் உள்ள வேலை சும்மா இருப்பதே கிடையாது. 80 வயசு ஆனாலும் சரி, தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாயை கூட அசட்டை பண்ணுகிற, நெக்லெக்ட் பண்ணுகிற, உதாச்சீனப்படுத்துகிற, அவகடக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அசட்டை பண்ணாத பண்ணாத, இது ஆண்டவர் நமக்கு கடினமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நீங்கள் உங்களுடைய தகப்பனாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் தாயை அசட்டை பண்ணுகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். இல்லை ஆண்டவரே, நாங்க செவி கொடுக்கிறோம், அசட்டை பண்ணல அப்படின்னா உண்மையாகவே நீங்களும் நானும் பாக்கியவான்கள். பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிவதும் அசட்டை பண்ணாதிருப்பதும் தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர்கள் கிராமத்து மக்களா இருக்கலாம், ஒருவேளை அலங்கோலமான செயல்பாடு உள்ளவர்களாக கூட இருக்கலாம், இந்த நவீன காலத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யாதவர்களாக கூட இருக்கலாம். அசட்டை பண்ணாத, செவி கொடு. இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எந்த நிலையிலும் பெற்றோரை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.